இனிமேட்லேருந்து ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல போகிற பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக ஒருத்தர் சென்னை டிஸ்ட்ரிக்டில் தேனாம்பேட்டை ரோட்லேருந்து மவுண்ட் ரோடில் வரைக்கும் அவர் ஸ்டன் பண்ணிட்டு போயிருக்காரு பைக்கில். அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வந்து வைரலாயிருக்கு. இதை பார்த்து நம்ம சென்னை போலீஸ் வந்து 5 செக்ஷனில் அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அவர் ஆல் அப்சண்ட் ஆகிட்டார். ரீசெண்டாக அவர் அவரோட பெயில் பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருந்தார். மெட்ராஸ் ஹைகோர்ட் அவரோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு 10 கண்டிஷனோட பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 4 ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அது மேலே டீட்டெயில் கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்ரி மண்டே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து தேனாமட்டை மவுண்ட் ரோட் சிக்னல் ஜங்ஷனில் இவர் வந்து பேம்லெட் இஷ்யூ பண்ணணும். இந்த மாதிரி வந்து ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது, சீட் பெல்ட் போடணும், ஹெல்மெட் போடணும் சொல்லிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் செகண்ட் கண்டிஷன், எவ்ரி டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ராமா வார்டில் இவர் இருக்கணும். அண்டு வார்டு பாய்ஸ்க்குலாம் அசிஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ ஒரு நாள் ரிப்போர்ட்டை வந்து அங்கே இருக்க டியூட்டி டாக்டர் கிட்ட கொடுக்கணும். டியூட்டி டாக்டர் வந்து டீன் கொடுத்துருவாங்க, டீன் வந்து கோர்ட்டு கொடுத்துருவாங்க. தேர்ட் கண்டிஷன் வந்து இவரோட